டைம் பாஸ் கெமிஸ்ட்ரி வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் டைம் பாஸ் கெமிஸ்ட்ரி யூடியூப் சேனல். இந்த டைம் பாஸ் கெமிஸ்ட்ரி யூடியூப் சேனலில் நம்ம என்ன இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸை இன்றைக்கி குமுலேட் பண்ண போகிறோம். என்ன குமுலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே அரோமேட்டிக் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் கிளாசிஃபைட் இன்ட்டு டூ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் அரௌண்ட் த அரோமேட்டிக் நியூக்ளியஸ், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் அரௌண்ட் த சைட் செயின் ஆஃப் த நியூக்ளியஸ். இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரேஷன் அரௌண்ட் அரோமேட்டிக் நியூக்ளியஸ் தான், அந்த சைட் செயின் ஆஃப் த நியூக்ளியஸை நம்ம இன்னொரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, மைக்ரேஷன் அரௌண்ட் த அரோமேட்டிக் நியூக்ளியஸ். இந்த மைக்ரேஷன் நடக்குது, பட் வந்து அரோமேட்டிக் நியூக்ளியஸுக்குள்ளவே எப்படி நடக்குது, அதாவது 1-2 ஷிஃப்ட் நடக்குங்களா, 1-3 ஷிஃப்ட் நடக்குங்களா, 1-4 ஷிஃப்ட் நடக்குங்களா, அதாவது அரோமேட்டிக் நியூக்ளியஸ் கூட அட்டாச் ஆகிருக்கிற சப்ஸ்டிடியூண்ட்டை வந்து மைக்ரேட் ஆகுது. அது எப்படி மைக்ரேட் ஆகுதுன்றத பற்றி நம்ம இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? அதில் 2 or 3 types இருக்குது. ஒவ்வொரு டைப்பும் நம்ம ஆல்ரெடி தனித்தனி இண்டிவிஜுவல் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், அந்த இண்டிவிஜுவல் வீடியோஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் டாப்பிக்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு வீடியோ டிஸ்கஸ் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் அரௌண்ட் த அரோமேட்டிக் நியூக்ளியஸ். ஜென்ரலாக இது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அரோமேட்டிக் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் டாப்பிக்கில் தான் பார்த்துட்ருக்குறோம் நம்ம. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள் தாங்க, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண தான் இருந்தாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரேஷன் ஆஃப் அல்கைல் குரூப்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரேஷன் ஆஃப் அல்கைல் குரூப்ஸ், சரிங்களா? ஃபஸ்ட் பாயிண்ட், மைக்ரேஷன் ஆஃப் அல்கைல் குரூப்ஸ், சரிங்களா? இந்த மைக்ரேஷன் ஆஃப் அல்கைல் குரூப்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டுன்னா, அரோமேட்டிக் நியூக்ளியஸில் மைக்ரேஷன் எப்படி நடக்குது அந்த டாப்பிக்கில் இதோட எக்ஸாம்பிள்ஸை பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த டிஸ்கஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் வந்து ஜாகோப்சன், ரீஅரேஞ்ச்மெண்ட், சரிங்களா? இந்த ஜாகோப்சன் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் என்ன பார்த்துருக்கோன்னாக்க, பாலி அல்கைல் பென்சின் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா மைக்ரேட்டட் 1 position. அந்த பென்சினில் இருக்கக்கூடிய அல்கைல் குரூப்ஸ் பார்த்திங்கன்னா 1 positionலேருந்து அனதர் பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகுது, சரிங்களா? இந்த டூரின் காம்பவுண்ட் என்ன சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா, பிரிநைட்ரின்னா சேஞ்ச் ஆகுது, சரிங்களா? இது வெரி சிம்பிள் தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். இதை பற்றி என்ன பாலி அல்கைல் டூரின் காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, பென்சின் அட்டாச்சு குரூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அரோமேட்டிக் நியூக்ளியஸில் அட்டாச் ஆகிருக்கிற அல்கைல் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. அந்த பொசிஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது, எங்கேருந்து எங்கே ஷிஃப்ட் ஆகுதுன்றதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? சல்பூரிக் ஆசிட் போட்டு ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரி-19 அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, சரிங்களா? இன்னும் பாருங்கள், வெரி சிம்பிள் தான். அதாவது அல்கைல் இருக்கிற பொசிஷன் மட்டும் மாறியிருக்கு, அல்கைல் குரூப் இருக்கிற பொசிஷன் மட்டும் மாறியிருக்கு, அவ்வளோதானே? இது என்ன சொல்லலாம்னா, பிரி-19 சொல்லலாம், இது டூரின் சொல்லலாம். பாலி அல்கைல் பென்சின், அல்கைல் குரூப்ஸ் வந்து பொசிஷன் ஒரு பொசிஷனில் அனதர் பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது 1 இது 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த 2 positionல இருந்து அல்கைல் குரூப்ஸு இந்த 2 positionக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, சரிங்களா? பொசிஷன் ஒன்லி சேஞ்ச், அல்கைல் குரூப் தெர் இஸ் நோ சேஞ்ச், ஓகேங்களா? இது ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட். என்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாகோப்சன் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? மைக்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ் அரௌண்ட் த அரோமேட்டிக் நியூக்ளியஸ். அரோமேட்டிக் நியூக்ளியஸை சுற்றி சுற்றி தான் இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. அதாவது பொசிஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுது, பொசிஷன் ஒன்லி சேஞ்ச்டு, என்ன சொல்லலாம் இதை, பொசிஷன் ஓன்லி சேஞ்ச்டு, சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு சின்ன டாப்பிக்கில் தான் என்ன செகண்ட் ரியாக்ஷன், அதாவது மைக்ரேஷன் வந்து நடக்குது, பட் அடுத்த எக்ஸாம்பிளில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரிடில் கிளப் அல்கைலேஷன். ஃப்ரிடில் கிராஃப்ட்
அல்கைலேஷன். இந்த ஃப்ரிடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அல்கைல் ஷிஃப்ட் தான் நடக்குது, அரோமேட்டிக் நியூக்ளியஸை சுற்றி சுற்றி தான் நடந்துட்டுருக்குது. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பாருங்கள், 1,2,4 ட்ரைமெத்தில் பென்சின், ஒன்ல ஒரு மெத்தில் குரூப்பு, 2ல ஒரு மெத்தில் குரூப்பு, 4ல ஒரு மெத்தில் குரூப். என்ன சொல்லலாம் இது 1,2,4 ட்ரைமெத்தில் பென்சின். சரிங்களா, இந்த 1,2,4 ட்ரைமெத்தில் பென்சின் பார்த்தீங்கன்னா லுவிஸ் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அதாவது அல்கைல் குரூப் பொசிஷன் சேஞ்ச், அப்புறம் நமக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்குது இங்கே, மெசிட்டலின் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. என்ன காம்பவுண்ட் கிடைக்குது, மெசிட்டலின். கவனிங்க, CH3 அதாவது 1,2,4லேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2,4,6 ட்ரைமெத்தில் பென்சின். என்ன கிடைக்குது, 2,4,6 ட்ரைமெத்தில் பென்சின். சரிங்களா, அதாவது அல்கைல் குரூப் பொசிஷன் ஒன்லி சேஞ்ச், மற்றபடி ரியாக்ஷனில் எந்த சேஞ்சஸ்ன்னு இங்கே நடக்கலை. கவனிக்கணும் நீங்கள் அதை, பொசிஷன் ஒன்லி சேஞ்சஸ், பொசிஷன் ஒன்லி சேஞ்ச். சரிங்களா, இது எந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, மைக்ரேஷன் நடக்குது அரௌண்ட் அரோமேட்டிக் நியூக்ளியஸ். இதுதான் அந்த அரோமேட்டிக் நியூக்ளியஸ். இந்த அரோமேட்டிக் நியூக்ளியஸை சுற்றி தான் சப்ஸ்டியூட்டட் குரூப் அல்கைல் குரூப் என்ன ஆகுது, பொசிஷன் ஒன்லி சேஞ்சுடு. சரிங்களா, இருக்கிற இடம் மட்டும்தான் மாறி இருக்குது, மற்றபடி எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா, ஓகே. செகண்ட் திங் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. தேர்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஒரு ரியாக்ஷன் தான், அதாவது இந்த பார்ட்டில் வரக்கூடிய ரியாக்ஷன் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேலஜன் மைக்ரேஷன். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேலஜன் மைக்ரேஷன். ஓகேங்களா, ஹேலஜன் மைக்ரேஷன் எப்படி நடக்குது, நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. வி ஹவ் பின் எக்ஸாம்பிள், நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கோனிங்க, பேரா அயோடோ அனிசோல் என்ன எழுத போகிறோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரா பொசிஷனில் இருக்குது அயோடின் ஒரு அனிசோல், பேரா அயோடோ அனிசோல், பேரா அயோடோ அனிசோல். இந்த பேரா அயோடோ அனிசோல் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராயோட அடிசோல் பார்த்தீங்கன்னா ஆர்த்த அயோடோ பேரனைட் அடிசோல் கொடுக்குது. கவனிங்க, திரும்ப திரும்ப உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்கைல் குரூப் இருக்கிற பொசிஷன் தான் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். அதே போல் இந்த எந்த டாபிக்கில் டிஸ்கஸ் பண்ணால் ஹேலஜன் மைக்ரேஷன் தான் பற்றும். ஹேலஜன் எங்கே இருக்குது, இங்கே பேரா பொசிஷனில் இருக்குது, ஆனால் நமக்கு எங்கே கிடைக்குது இங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்த பொசிஷனுக்கு போயிடுது. அப்போது நம்ம என் நைட்ரோனியம் குரூப் வந்து ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே வந்துடுது. ஸோ வழக்கம் போல் ஒரு சிஹெச் த்ரீ தான். என்ன சொல்லலாம், இது ஆர்த்தோ பொசிஷனில் அயோடின் இருக்கிறதுனால ஆர்த்தோ அயோடோ ஆர்த்தோ அயோடோ இது பேரா பொசிஷனில் தானே இருக்குது, பேரா பொசிஷனில் இருக்குது, இது ஆர்த்தோ பொசிஷனில் இருக்குது. அப்போ பேரா நைட்ரோ அனிசோ. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஹேலஜன் மைக்ரேஷனில் தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம், ஹேலஜன் மைக்ரேஷனில் ஹேலஜன் இங்கே வந்து என்னவாக இருக்குது, அயோடின் இருக்குது. இந்த அயோடின் பேரா பொசிஷனில் இருந்து ஆர்த்த பொசிஷனுக்கு சேஞ்சாது, பொசிஷன் ஒன்லி. அப்போ என்ன எழுதலாம் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹேலஜன் பேரா பொசிஷனில் இருந்து பேரா பொசிஷன் டு ஆர்த்த பொசிஷன் சேஞ்ச், ஆர்த்த பொசிஷன் சேஞ்ச். கவனிங்க, பொசிஷன் ஒன்லி சேஞ்சுடு. சரிங்களா, ஆனால் அந்த பொசிஷன் ஆஃப் ஹேலஜன் எங்கே இருக்குது, அரோமேட்டிக் நியூக்ளியஸை சுற்றி தான் இருக்குது. அப்போ என்ன நம்ம டாப்பிக்கு மேட்ச் ஆகுது, இல்லை நம்ம டாப்பிக்கு மேட்ச் ஆகுது. என்ன டாபிக் நமக்கு, ஹேலஜன் மைக்ரேட்டட் அரௌண்ட் த நியூக்ளியஸ், மைக்ரேஷன் அரௌண்ட் த நியூக்ளியஸை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஹேலஜன் அயோடின் பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் நியூக்ளியஸை சுற்றி தான் மைக்ரேட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா,
ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லணும்னா ஃபோர்த் ஒன் 7 பார்ப்போம். அதாவது ஃபோர் டாப்பிக்கில் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஃபோர்த் ஒன் என்னென்னு பாருங்கள், ஃபிஷர் இன்டர்வல் சிந்தசிஸ். ஃபிஷர் இன்டர்வல் சிந்தசிஸ், இந்த ஃபிஷர் இன்டர்வல் சிந்தசிஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள் தான், அது மைக்ரேஷன் ஆஃப் அல்கைல் குரூப் தான். இங்கே என்ன சேஞ்ச் ஆகுது, மைக்ரேஷன் ஆஃப் அல்கைல் குரூப் தான் சரிங்களா. எப்படி சேஞ்ச் ஆகுது, நம்ம சின்ன ரியாக்டன் எழுதி நம்ம பார்க்க போகிறோங்க. சரி, ரியாக்டன் எழுதலாமா, கவனிங்க, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, அவ்வளோ ஈஸியான விஷயந்தான் இது. என்ன ஷிஃப்ட் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1-4 ஷிஃப்ட் நடக்க போகுது, நம்ம அதை எழுதலாம் பாருங்கள். கவனமாக வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டுன்னா எப்படி வந்து பாண்ட் ஷிஃப்ட் ஆகுது, எப்படி மாலிகுல் ஷிஃப்ட் ஆகுதுன்றது உங்களால் வந்துட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கவனிச்சிங்கன்னா மட்டும்தான், அதாவது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன தெரியும், எப்படி பாண்ட் ஷிஃப்ட் ஆகுதுன்றது உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதர்வைஸ் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம், தயவு செஞ்சு வீடியோவை ஷிஃப்ட் பண்ணிடாதீங்க சரிங்களா. பிஹெச் பிஹெச்னா இது வந்து ஒரு சிஹெச் 3. இப்போ என்ன இதுக்கு நேம் அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, 2,6 டைமெத்தில் ஃபினைல் ஹைட்ரோசோம். என்ன கிடைக்குது, 2,6 டைமெத்தில் ஃபினைல் ஹைட்ரோசோம். இந்த ஃபினைல் ஹைட்ரோசோம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ரெடியூஸ்டு கண்டிஷன்ஸ், அந்த ரெடியூசர் கண்டிஷன்ஸ் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2-ஃபினைல் 4-7 டைமெத்தில் என்ரோல் கிடைக்குது. அதை நம்ம எழுத போகிறோம், அதாவது ரெடியூசர் கண்டிஷன் சொல்லிட்டோம் இல்லைங்களா. அப்போது கவனமாக பாருங்கள், என்ன ரெடியூசர் கண்டிஷன் இங்கே, சிஹெச் 3, ஃபோர்த்து பொசிஷன் ஒரு சிஹெச் 3, ஃபஸ்ட்டு பொசிஷன் ஒரு சிஹெச் 3 சரிங்களா. அதுக்கப்புறம் ஓகே, என்ன நேம் இதுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, 2-ஃபினைல். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன். அப்போ என்ன சொல்லலாம், 2-ஃபினைல் ஓகேங்களா, 2-ஃபினைல். இங்கே பாருங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது மெத்தில் குரூப்பு, 4th பொசிஷனில் இருக்குது, 7th பொசிஷன் சாரி 3-4 4th பொசிஷனில் இருக்குது, இங்கே 7th பொசிஷனில் இருக்குது. அப்போ என்ன சொல்லணும்னா, 4-7 டைமெத்தில் டைமெத்தில் என்ன இது, என்ன ஸ்ட்ரக்சர் இது, இன்டோல் ஓகேங்களா. நேம் எப்படி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஓகே. இங்கே என்ன மைக்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெத்தில் குரூப் தான் மைக்ரேட் ஆகிருக்கு. எங்கேருந்து, செகண்ட் அந்த 6th பொசிஷனில் இருந்து 4th அண்டு 7th பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது ஒரு ஆல்கேல் குரூப் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு, அதாவது செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய மெத்தில் குரூப் மட்டும்தான் இங்கே என்ன இருக்குது, 4th பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, மறந்துடாதீங்க. அதாவது செகண்ட் பொசிஷனில் இருந்து 4th பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு சரிங்களா. மைக்ரேஷன் நடந்திருக்கு, மைக்ரேஷன் நடந்திருக்கு, அரோமேட்டிக் நியூக்ளியஸை சுற்றி தான் நடந்திருக்கு, அது எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா. இந்த மாதிரி இன்டோல் ப்ரிப்ரேஷனுக்கு இது மெயின் யூஸு. அது என்னோட அதனால் என்ன நேம் இருக்குன்னு சொல்லலாம் நம்ம பார்த்திங்கன்னா, மைக்ரேஷன் அரவுண்டது அரோமேட்டிக் நியூக்ளியஸ் சரிங்களா. அரோமேட்டிக் நியூக்ளியஸ் தான் என்ன ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபிஷர் இன்டோல் சிந்தசிஸ். ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிற ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஃபிஷர் இன்டோல் சிந்தசிஸ் தனி ரியாக்ஷன்லையும் பார்க்கலாம். இங்கே மைக்ரேஷன் அரவுண்டது அரோமேட்டிக் நியூக்ளியஸ் அந்த டாப்பிக்லையும் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் சரிங்க. கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மைக்ரேஷன் அரவுண்ட் த சைட் செயின் ஆஃப் த அரோமேட்டிக் நியூக்ளியஸ், இதை தான் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒரு வீடியோவாக தனி வீடியோவாக போடலாம், ஏன்னா ஒரு வீடியோ வெரி ஷார்ட் டைமில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். கண்டினியூஸாக பார்த்தா உங்களுக்கும் போர் அடிக்க முடியாது, அதனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்,
ஷார்ட் வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். இந்த ஷார்ட் வீடியோஸில் மைக்ரேஷன் அரௌண்ட் த அரோமேட்டிக் நியூக்ளியஸ் பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரேஷன் நடக்குது வேறு பார்த்தீங்கன்னா சைட் செயின் ஆஃப் த அரோமேட்டிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு அந்த டாப்பிக்லேயும் நம்ம நிறைய ரியாக்ஷன்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே மைக்ரேஷன் அரௌண்ட் த நியூக்ளியஸ் மட்டும்தான், அதுவும் அரோமேட்டிக் நியூக்ளியஸ். தயவு செஞ்சு மறந்துடாதீங்க, டாபிக் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது, ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட் க்வெஷ்சன்ஸில் நம்ம என்ன பார்க்குறோன்றதை நீங்கள் கவனமாக பார்த்துங்க. ப்ராடக்ட் எப்படி இருக்கும், ரியாக்டன்ட் எப்படி இருக்குன்றத ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட் க்வெஷ்சன்ஸ்லாம் சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் எப்படி க்வெஷ்சன் கேட்குறீங்கன்னா, ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட் தான், ரியாக்டன்ட் கொடுத்துருப்பாங்க, ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க, ஆர் அதர்வைஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, ரியாக்டன்ட் வித் ரியேஜென்ட்டோட கொடுத்துருப்பாங்க, நம்ம தான் ப்ராடக்ட்னு கண்டுபிடிக்கும். ஸோ நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் கவனமாக வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்ன, அதாவது ப்ராடக்ட் டெரிவேஷன் எப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் நான். ஓகேங்களா, கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க கரெக்டாக அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.